ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபியோடு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க. அதுவும் என்னென்னு பார்க்குறீங்களா? பெப்பர் சிக்கன். எல்லாத்துக்குமே ரொம்ப சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பெப்பர் சிக்கன்னா செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பலில் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெப்பர் சிக்கன் செம்மையாக எம்மியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போது 3/4 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன். அடுத்தது ஒரு 3 பட்டை, இங்கே பார்த்தீங்கன்னா பட்டை, ஒரு 4 கிராம்பு எடுத்திருக்கேன். இது பெப்பர் சிக்கனுங்கிறனால இங்கே பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இது இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போது சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 12-13 வெங்காயம் இருக்குது. பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு இந்த சின்ன கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம். இதை கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். சின்ன வெங்காயம் அரைச்சிட்டு வந்துட்டேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது கேஸில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதை ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் நான் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள நீளமாக. அதை ஆட் பண்ணிடலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு நார்மல் சைஸ் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு பெப்பர். மிளகு தான் இதில் ஹைலைட்டே. மிளகு ஜாஸ்தியாக சேர்த்திக்கோங்க. மிளகு இதை நான் 3 என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 100 டைம் சொல்கிறேன். இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு மிளகு தான் ஜாஸ்தியாக சேர்த்திருக்கேன். ஏன்னா இது பெப்பர் சிக்கன், அதனால் நம்ம பெப்பர் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கணும். நல்லாயிருக்கும். இதில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் பெப்பர் சிக்கனை. இது நல்லா ராஸ் மில் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வாசனையும் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் ஃப்ளேம் கம்மியில் வச்சு இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதோட நம்ம 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நிறையா வரணும்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கிரேவி குறைவாகவே போதும்னா சின்ன வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரேவி நிறைய வரும். அதுக்காக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறது. இதோட சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம இதில் மிளகு போட்டிருக்கிறதுனால மிளகாத்தூள் ஒரு 1/2 தேக்கரண்டி, அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால். இல்லை எங்கள் வீட்டில் பசங்க குழந்தைங்க சாப்பிட்றதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகோட மட்டும் விட்டுருங்க, மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிடுங்க, வேண்டாம்.
இல்லை காரம் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க போது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் குறைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதிலிருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரியும், அந்தளவுக்கு வரட்டும். கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சி வச்சு இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி சேர்த்தாமையே கொஞ்ச நேரம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா அந்த ராஸ் ஸ்மெல் அப்படியே அடிக்கும், பச்சையாக வாசம் அடிக்கும். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க, ஃப்ளேம் குறைச்சலாக வச்சு. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். இதை ஃப்ளேம் குறைச்சலாக வச்சு நல்லா திருப்பி விட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. நல்லா திருப்பி விட்டு, நான் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை, க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து சிக்கனில் அந்த மசாலாலாம் இறங்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி சேர்த்தாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மசாலாலாம் சிக்கனில் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் குறைச்சி வச்சு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா திக்னஸ்ஸாக வேணும்னா தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் கிரேவி நிறையா வேணும், எங்களுக்கு ட்ரையாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்லா கிரேவியோடு தான் செய்கிறேன், அதனால் நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்தியே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த ஸ்டேஜில் சால்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை தண்ணி நான் வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், வேகட்டும். கொத்தமல்லி கொஞ்சம் தூவி, கொத்தமல்லி நல்லா ஹீட்டாக இருக்கும்போதே தூவி நல்லா கலந்து விட்டிங்கன்னா அதில் இருக்கிற எசன்ஸ் அண்டு வாசனை நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தூவிட்டு இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது வாசனையே. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு பவுலுக்கு இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.